ஒரு ஆணுக்கு தன் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருந்தது. பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு விவாதிக்கிறதுக்கு ஒரு மனோதத்துவ நிபுணரை சந்திக்கிறார், அதாவது சைக்காலஜிஸ்ட். என்னோட மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, சும்மா இருக்கிறதுனால அவங்க மனசு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அந்த ஆண் சொன்னார். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு மனோதத்துவ நிபுணர் கேள்வி கேட்டார். நான் ஒரு வங்கியில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஆண் பதில் சொன்னார். உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வேலைக்கு போகலை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு அவர் பதில் சொன்னார். உங்கள் குடும்பத்துக்கு காலையில் உணவு யார் செய்வாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என் மனைவி வேலைக்கு போகலை, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, அதனால் அவங்க தான் காலையில் உணவு சமைப்பாங்க அப்படின்னு அந்த ஆண் பதில் சொன்னார். உங்களோட மனைவி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதிகாலை 5 மணிக்கு எழுந்து காலை உணவை சமைச்சிட்டு குழந்தைகளை ரெடி பண்ணி பள்ளிக்கு அனுப்புவாங்க அப்படின்னு அந்த ஆண் பதில் சொன்னார். உங்களோட குழந்தைகளை நீங்கள் தான் பள்ளிக்கு கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என் மனைவி வேலைக்கு போகலை, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, அதனால் அவங்க தான் குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு பதில் சொன்னார். குழந்தைகளை பள்ளியில் விட்டதுக்கப்புறம் உங்கள் மனைவி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடைக்கு போய் காய்கறிகள் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எங்களோட 1 வயசு குழந்தைய பார்த்துப்பாங்க, வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, சமையல் செஞ்ச பாத்திரங்களை கழுவி வைப்பாங்க அப்படின்னு பதில் சொன்னார். ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாள் முழுக்க ஆஃபீஸில் வேலை செஞ்சதுனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நான் ஓய்வெடுப்பேன் அப்படின்னு பதில் சொன்னார். மாலை நேரங்களில் உங்களோட மனைவி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சமையல் செய்வாங்க, எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரங்களை கழுவி வைப்பாங்க, அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் போட்டுக்கு போகிற உடைகளை அயன் பண்ணி எடுத்து வைப்பாங்க, அதுக்கப்புறம் நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு அந்த ஆண் பதில் சொன்னார். சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தூங்கிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு பதில் சொன்னார். உங்களோட மனைவி எப்போ தூங்குவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு குழந்தைகளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என் மனைவி தூங்குவாங்க, 1 வயசு குழந்தை இருக்கிறதுனால இரவில் பல தடவை அந்த குழந்தை அழுவும், என் மனைவி வேலைக்கு போகலை, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க, அதனால் இரவில் அழுகிற குழந்தைய அவங்க தான் எழுந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு பதில் சொன்னார். ஒரு மனோதத்துவ நிபுணராக ஒரு முக்கிய ஆலோசனையை உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் கண்டிப்பாக ஓய்வெடுத்தே ஆகணும், நீங்கள் செய்கிற வேலையை உங்கள் மனைவி செய்யட்டும், அப்போ தான் உங்களோட வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது உங்களோட மனைவிக்கு தெரியும், நீங்கள் வீட்டில் குழந்தைகளோட ஓய்வெடுங்க அப்படின்னு அந்த மனோதத்துவ நிபுணர் சொன்னாங்க. அந்த ஆண் 1 நிமிஷம் யோசித்தார். மனைவி செய்கிற எல்லா வேலைகளும் அவரோட கண் முன்னாடி வந்து போகுது. அப்பா, இவ்வளவு வேலை நம்மளால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு அவர் தனக்குள்ளே சொல்லிக்கிறாரு. ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஆணவம் அதை மனோதத்துவ நிபுணர்கிட்ட சொல்ல விடலை, ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்தார். என்னது, என் மனைவி வேலைக்கு போகணுமா? கண்டிப்பாக முடியாது, என்னால் அனுமதிக்கவே முடியாது, நான் ஒரு ஆண், நான் தான் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணும், பாவம் என் மனைவிக்கு எதுக்கு கஷ்டம், அவங்க ஓய்வெடுக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அருமையான கதையில் இதுதான் பெரும்பான்மை வீட்டில் நடக்குது. இல்லத்தரசிகளை வேலை வெட்டி இல்லாதவங்க மாதிரி தான் இந்த சமுதாயம் சித்தரிக்குது. வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம், வீட்டில் இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிற பெண்களோட வாழ்க்கை ரொம்ப சுலபம் அப்படின்ற தவறான அபிப்பிராயம் வேலைக்கு செல்லும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இடத்துல இருக்குது. இந்த கதை அவங்களுக்கு உண்மையை புரிய வச்சுருக்கும். ஒரே ஒரு நாள் இல்லத்தரசிகள் செய்கிற வேலையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அவங்க வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தவிர்க்கணும். இல்லத்தரசிகள் பணம் சம்பாதிக்கல, ஆனால் குடும்பத்தில் அவங்க பங்கு ரொம்ப பெருசு. இல்லத்தரசிகளாக இருக்கிற உங்களோட மனைவி, அம்மா, பாட்டி, அக்கா, தங்கை ஆகிய எல்லாருக்குமே மரியாதை செலுத்துங்க. ஏன்னா அவங்களோட தியாகம் விலை மதிப்பு இல்லாதது. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.